இந்த மாதிரி சுரங்கத்துக்குள்ள எல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுட்டு போயிருங்க. நம்ம வந்ததுக்கு வேண்டியதான். நீயே பாரு, இங்க பாரு, இவ்வளவு குனிஞ்சா நம்ம வரவே இல்ல, வந்து வலியுது. சரி, மொத்தம் பேக் அடி, பேக் அடி, பேக் அடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். ஜிஎஸ்ஆர்எம் டெக்கரேஷன்ஸ் உப்பட்டி, இவங்க நீலகிரிஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா, மேரேஜ் டெக்கரேஷன், பர்த்டே தீம் பார்ட்டி, ட்ரெடிஷ்னல் டெக்கரேஷன், ஹவுஸ் வார்மிங் டெக்கரேஷன், பலூன் டெக்கரேஷன், லைட் அண்ட் சவுண்ட்ஸ், குக்கிங் ஐட்டம்ஸ், சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்க கிட்டே இருக்குது. ஸோ பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி டெக்கரேஷன் வேணும்னா, அதுவும் கம்மியான ரேட்டில், ஜிஎஸ்ஆர்எம் டெக்கரேஷன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரிட்டிஷ்காரங்க நீலகிரி ஆட்சி பண்ணும்போது நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறைய தங்க சுரங்கங்களை தோண்டினாங்க. மலைகளை குடஞ்சி மலைகளுக்குள்ளே இருக்க தங்கத்தை எல்லாம் அவங்களோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்குது பழைய பழைய பாலடைஞ்ச தங்க சுரங்கங்கள் தான் இங்கே இருக்குது. அதில் ரொம்பவும் மோசமான பயங்கரமான ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே தான் நாம் இன்றைக்கி போக போகிறோம். ஒரு எச்சரிக்கை, இந்த மாதிரி கைவிடப்பட்ட தங்க சுரங்கத்துக்குள்ளேயோ இல்லைனா பழைய குகைக்குள்ளேயோ போகிறத முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள். ஏன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக மாறும். உள்ளாடி வனவிலங்குகள் இருக்கலாம், இல்லைனா ஆபத்தான பூச்சிகள் இருக்கலாம், எப்போ வேணுனாலும் பாறைகளோ இல்லைனா மண்ணோ உங்கள் மேலே சரிஞ்சு விழுகலாம். அதனால் இதுக்குள்ளே போகிறதையே முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக மாறும். தண்ணி இருக்கு, இறங்க முடியும், நடக்க முடியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம். வந்துட்டோம். ஐ மீன் பிரிட்டிஷ் பீரியடில் தோண்டப்பட்ட இந்த சுரங்கம் தங்கடிக்கிறதுக்காக சுரங்கிருந்தாங்க, ஐ மீன் சுரங்கிருந்தாங்க ஃபுல்லாக. நம்ம உள்ளாடி வந்தாச்சு. இவங்க இப்போ இங்கே யாரும் எடுக்கிறது இல்லை. இதெல்லாமே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஓகே, உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறதுக்காக தான் வந்துருது. இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தோணுது. அந்த வெள்ளையர்கள் வந்து இங்கே தங்கடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. நம்மக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வந்து சுரண்டிட்டு போன இடம் தான் இது. வாங்க பார்க்கலாம். யூ, நம்ம இதுலேயே வந்தோம். இதில் வந்த மாதிரி இல்லையே. மச்சான், நான் வழி போக போக சொல்லுங்கடா. இதுலேயே வந்தோம். இல்லை உள்ளே போ, இதுவும் பார்க்கலாம்.
அர்ஜுனா கூட யாருக்குமே கால் பண்ண முடியாது. இவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டான். மலையந்து ஊறி அந்த தண்ணி உள்ள ஃப்ரெஷ் தண்ணி மலையந்து ஊறி மேலந்து ஊறி நாங்க மூணு கல் வச்சிருக்கேன். நம்ம வரும்போது இந்த கல் இருக்கா பரவாயில்ல, ஏதோ ஒரு நாலஞ்சு கல்லாம் போடாது. இந்த கல் இங்க இருக்கணும். சரி சாச்சேவா, ஒரு பக்கமா ஒரு பக்கமாவா லாக் ஆயிட்டோம். மொத்தம் பார்த்து போட ஒரு ஆள் போறதுல இடம் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு சரிவா நேரம் போவாரு. முடியல, மாத்திக்கிட்டேன். என் வீட்டுல இருக்க லேப் மாதிரியே முடிச்சவங்க நீலகிரியில இவ்ளோ மோசமான இடம் வந்து இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாரு வந்தது கூட கிடையாது. உங்களுக்கு என்ன ஒரு இரு போதும் 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 இதுக்கப்புறம் ரூட் கிடையாதுடா, புரிஞ்சுக்கோ. சரி ஓகே, அதான் சொல்றேன் கீழே வாங்க. நம்பிட்டு வர முடியாது. இவ்வளவு தூரம் வந்து திருநெல்வேலி வழியே காட்ட மாட்டோம். ஒழுங்கா திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இதே சொல்றதுதான். போட்டு பண்ணிக்கிட்டேன். போயிடலாம்
என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உள்ளாடி இருக்க சுரங்கம் எப்படி இருக்குன்னு நான் காட்டிட்டேன். இதுதான் வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல, அதாவது 18th century பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்கள் வந்து இங்கே வந்து தங்கம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சும்மா காப்பி செடிங்க நடந்துக்கு வந்தவனுங்க தங்கம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து எடுத்து எல்லா வளங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பாலடைஞ்ச ஒரு சுரங்கம், இது யாருமே போக மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹண்டட் பகுதி மாதிரி வச்சுக்கோங்களேன், மக்களோட இங்கே நடமாட்டம் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம உள்ளாடி போனாமல் யாராவது இருந்தாங்களா, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. வௌவால்கள் மட்டும்தான் நிறைய இருக்கும். இதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக உயிரோட வெளியே வர முடியாது, உள்ளாடியே தான் சுற்றிட்டே இருக்கணும். ஏன்னா ரூட்டு நிறைய மாறி போயிட்டு இருக்கும், ஏகப்பட்ட தங்க சுரங்கங்கள் உள்ளாடி இருக்கு. நாங்கள் வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஒரு 100-150 மேலே சுரங்கம் ஜாஸ்தி. இந்த மழை ஃபுல்லாகவே இருக்கு, எப்படியோ வெளியே வந்தாச்சு, சுரங்கம் எப்படி தான் இருக்கும். நீங்கள் யாரும் அப்படி ட்ரை பண்ணாதீங்க, ஏதாவது சுரங்கத்துக்குள்ளே போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட டார்ச் கண்டிப்பாக இருக்கணும், சேஃப்டிக்கு வேறு ஏதாவது எடுத்துக்கீங்க, கையில் ஒரு நல்ல ஒரு ஆயுதம் வச்சுக்கீங்க. ஏன்னா உள்ளாடி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்த்து போங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன அவங்களுக்கு வந்து நான் இது கொடுக்குறேன்னா, யாருமே இந்த மாதிரி ஒரு பலனடைஞ்ச சுரங்கத்துக்குள்ளே போக ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.